அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஆர்சிபி அணியினர் நேற்றைய தினம் ராஜஸ்தான் ராயல் அணியுடன் ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றி ஒன்றினை பதிவு செய்திருந்தார்கள். இந்த வெற்றியின் மூலமாக ஆர்சிபி அணியினர் இந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்பட்டுகளின் பிளேஆப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார்களா என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த போட்டியிலே இடம்பெற்ற பல சுவாரஸ்யமான விடயங்களையும் அதேபோன்று இந்த வெற்றியின் மூலமாக ஆர்சிபி அணியினருக்கு எவ்வாறான ஒரு சாதக பாதக தன்மைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் ராஜஸ்தான் ராயல் அணியினருக்கு அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவிற்கு என்னென்ன காரணங்கள் என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே நான் ஏற்கனவே கூறியது போன்று நேற்றைய தினம் ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தான் ராயல் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது நடைபெற்றிருந்தது. இந்த போட்டியிலே முதலில் நாணய சுழற்சியில் வெற்றியினை பெற்ற இந்த ஆர்சிபி அணியினர் மிகச்சிறந்த முறையில் முதலில் மிகச்சிறந்த ஒரு தீர்க்கமான ஒரு முடிவொன்றினை எடுத்து முதலில் களத்தடுப்பிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். இவ்வாறான ஒரு முடிவினை எந்த ஒரு கிரிக்கெட் விமர்சகர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலை இருந்த நிலையில் இரண்டாவதாக துருப்படுத்தாடுவதற்குரிய வாய்ப்பினை இந்த ஆர்சிபி அணியினர் ஏற்படுத்தி கொடுத்திருப்பது அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற பலத்தினையும் அவருடைய அணிகளிலே காணப்படுகின்ற வீரர்கள் மீது அவர் வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கையினையும் வெளிப்படுத்துவதாக காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில் முதலாவதாக துடுப்படுத்தாடிய இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினர் 149 ஓட்டங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய அணிக்கு மிகச்சிறந்த ஒரு அத்திவாரத்தினை இட்டுக் கொடுத்த ஏவின் லூயிஸ் மற்றும் ஜெஸ்வாஸ் ஜெஸ்வால் ஆகிய இரண்டு பேருடைய துடுப்பாட்டமும் மிகச்சிறந்த ஒரு அபாரமானாக காணப்பட்டது. இதிலே ஏவின் லூயிஸ் 58 ஓட்டங்களையும் ஜெஸ்வாஸ் ஜெஸ்வால் 31 ஓட்டங்களையும் அதேபோன்று சம்சு சம்சன் 19 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். ஏனைய துடுப்பாட்ட வீரர்கள் மிகவும் மோசமாக விளையாடினார்கள். இந்த ஆர்சிபி அணியுடைய பந்துவீச்சு துறையினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் யுஸ்வேந்திர சகல் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பந்துவீச்சு பெறுபவர்களை வெளிப்படுத்தியிருந்தார். 4 ஓவர்களிலே 18 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக இந்த யுஸ்வேந்திர சகல் அவர்களை தெரிவு செய்யப்பட்டார். அதேபோன்று சபாஷ் அகமட் 2 விக்கெட்டுகளையும் ஹர்ஷ பட்டேல் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினுடைய ஆதிக்கத்தினை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். அதேபோன்று இந்த ஆர்சிபி அணியினர் இன்றைய போட்டியிலே அவர்கள் பயன்படுத்திய வெளிநாட்டு வீரர்கள் முறையே ஜோர்ஜ் காட்டனுக்கு வாய்ப்பினை வழங்கியிருந்தார்கள். அதேபோன்று டேனியல் கிறிஸ்டியனுக்கு மிகவும் அந்த வாய்ப்பினை வழங்கியிருந்தார்கள். இந்த இரண்டு வீரர்களும் ஆளுக்கு ஒரு விக்கெட்டுகளை வீழ்த்தி தங்களுடைய இடத்தினை கூட அவர்கள் ஸ்திரமாக்கிக் கொண்டார்கள் என கூற வேண்டும். இருப்பினும் அவருடைய பந்துவீச்சு பெறுமதியானது மிகச்சிறந்த முறையில் அமையவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாகவே காணப்படுது. இதன் பிற்பாடு இரண்டாவதாக துருப்படுத்தாடிய இந்த ஆர்சிபி அணியானவர்கள் மொத்தமாக 17 ஓவர்கள் நிறைவிலே அவர்கள் இந்த வெற்றி இலக்கினை அடைந்தார்கள். அணி சார்பாக அவர்கள் விளையாடிய அனைத்து துருப்பாட்ட வீரர்களும் மிகச்சிறந்த பருவர்களை வெளிப்படுத்திக் கொண்டார்கள். விராட் கோலி 25, தேவ்தட் படிகள் 22, மூன்றாம் இலக்க வீரராக கடந்த காலங்களிலே ஆர்சிபி அணியினருக்கு ஒரு பிரச்சனையாக காணப்பட்ட இந்த இடத்திலே கே பரத் அவர்கள் தொடர்ச்சியான பருவர்களை வெளிப்படுத்தி வந்திருந்தார். இந்த போட்டியிலே 44 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக கிளென் மேக்ஸ்வெல் மிகச்சிறந்த முறையில் 30 பந்துகளில் ஒரு அரைச்சது ஒன்றினை கடந்ததன் மூலமாக இந்த ஆர்சிபி அணியினர் ஒரு வெற்றி ஒன்றினை பெற்றிருக்கின்றார்கள். இதன் மூலமாக ஆர்சிபி அணியினர் தற்பொழுது புள்ளிகளின் தரவரிசை பட்டியலிலே 11 போட்டிகளிலே விளையாடி அவர்கள் 7 போட்டிகளில் வெற்றியினை பெற்று 14 புள்ளிகளுடன் புள்ளிகளின் தரவரிசை பட்டியலில் 3வது இடத்தில் காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த ஆர்சிபி அணியினருக்கு இன்னும் மேலதிகமாக 3 போட்டிகள் காணப்படுகின்றன. அந்த 3 போட்டிகளிலே ஒரு போட்டியில் வெல்லுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டால் கூட அவர்களுக்கு பிளேஆப் சுற்றுக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் 2 போட்டிகளில் அவர்கள் பிளேஆப் சுற்றுக்கு செல்ல வேண்டுமாயின் அந்த 2 போட்டிகளில் வெற்றி பெற வேண்டிய ஒரு தேவை காணப்படும் என்பது எனது கணிப்பு. இந்த ஆர்சிபி அணியினருக்கு எவ்வாறான பிளேஆப் வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பது தொடர்பான ஒரு வீடியோ ஒன்றினை நான் இதற்கு அடுத்ததாக ஒரு வீடியோ ஒன்றினை தயாரித்திருக்கின்றேன். அதிலே இந்த ஆர்சிபி அணியுடைய பிளேஆப்புக்கு செல்வதற்குரிய அனைத்து வாய்ப்புகளும் எவ்வாறு காணப்படுகின்றன மற்றும் எதிரணிகளுக்கான வாய்ப்புகள் எவ்வாறு காணப்படுகிறது என்பது தொடர்பாக அந்த வீடியோவிலே பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் இந்த போட்டியின் மூலமாக ஆர்சிபி அணியினருக்கு ஏற்பட்டுள்ள சாதக பாதக தன்மைகளை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினருடைய மனதிடம் மிகச்சிறந்த முறையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக துருப்படுத்தாடி தங்களுடைய மிகச்சிறந்த ஒரு வெற்றி இலக்கினை அடையக்கூடிய ஒரு வரிசையினை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அவர்களுடைய துருப்பாட்ட வீரர்கள் மிகச்சிறந்த முறையில் மிகச்சிறந்த பலத்தோடும் பந்துவீச்சாளர்கள் குழாமானது மிகச்சிறந்ததாகவும் அதேபோன்று அவர்களுடைய அணியிலே காணப்படுகிற சகலதுறை வீரரான கிளென் மேக்ஸ்வெல் அவர்களுடைய எழுச்சியானது இந்த ஆர்சிபி அணியினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான தன்மையினை அமைத்துக் கொடுத்திருக்கிறது. இருப்பினும் அந்த அணியிலும் ஒரு சில குறைபாடுகள் காணப்படுகிற வெளிநாட்டு வீரர்கள் 2 வீரர்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத வீரர்களாக காணப்படுவதும் இந்த ஆர்சிபி அணியினருக்கு ஒரு பாதகமாக காணப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் இந்த ஐபிஎல் 2021 சுற்றுப்போட்டிகளில் இந்த ஆர்சிபி அணியினர் பிளேஆப் சுற்றுக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுவதோடு அவர்கள் இந்த பிளேஆப் சுற்றிலே 1 அல்லது 2வது இடத்தினை பிடிப்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. பெரும்பாலும் அந்த 1 அல்லது 2வது இடத்திலே சிஎஸ்கே அணியினர் செல்வதற்கும் அதற்கு அடுத்தபடியாக டெல்லியா அல்லது இந்த ஆர்சிபி அணியரா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமையும் என்பது என்னுடைய கருத்தாக காணப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த வெற்றிக்குரிய காரணம் யாராக இருக்கின்றார்கள்? ஆர்சிபி அணியோட துடுப்பாட்டமாக பந்துவீச்சா என்பதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்வதோடு மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கோன் பண்ணுங்கள். நன்றி.